ஒரு மிகப்பெரிய கட்சி, எத்தனாயிரம் தொண்டர்களாக உருவாக்கப்பட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீ அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களையே கொச்சைப்படுத்தி பேசுவதை எந்த தொண்டனும் ஏற்றுக்க மாட்டான். இப்போ பிஜேபியிலேயே இவர் ஓரங்கட்டுறாங்க, தலைமையிலேயே மேலேருந்து உங்களுக்கு நிறையா கொட்டு விழுந்துருச்சு. அதனால் மிக மன உளைச்சல் ஆளாயிட்டார் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதி தான், ஆனாலும் கூட பிஜேபியை பயன்படுத்தி பிஜேபி நடுத்தருவில் எடுத்து விட்டுவிட்டு அண்ணாமலை போக போகிறாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நாங்களாம் ஏதோ ஒரு தொழில் பண்ணி அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டி கட்சிக்கும் எங்கள் குடும்பங்களையும் பார்த்துக்கிறது தான் நாங்களாம் தொழில் பண்ணுறோம், அதையே இவங்க நசுக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அதான் சொல்கிறேன்னா, இவங்க டெல்லி அஜெண்டா எடுத்தது காரணமே இந்த மாதிரி பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக தான், சம்பாதிக்க தான். இவங்கெல்லாம் நம்ம தேசபக்தர்லாம் ஒன்றும் கிடையாது, முழுக்க முழுக்க சம்பாதிக்க தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பெரிய தேசபக்தர்லாம் யாருமே இது மேலிடத்துக்கு தெரியாது சார், இவ்வளோ மேலிடத்துக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் பேரில் எடுத்தால் தானே, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறா நான் பினாமி பேரில் எடுப்பேன். ரெண்டாவது இவர் கட்சி திறக்க போகிறதுனால இவருக்கு பண தேவைகள் இருக்குது. நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன, கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி இந்த மணல் குறிப்புக்கிட்டே வாங்கியிருக்காதா சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், என்னுடைய வளம் கொள்ளையடிக்கப்படுது, அந்த வளத்தை தடுக்கிறேன்னு சொல்லி வெளி உலகத்தில் மக்கள்கிட்ட சொல்லிட்டு 300 கோடி நீ வாங்குறதுக்கு பாதயாத்திரையை போகிறோம் எல்லாம் சொல்லிட்டு நீ என் மக்களை காப்பாற்றுங்கிற போர்வையில் நீனும் சராசரி அரசியல்வாதியை மாட்டேன். அப்புறம் என்ன உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது? இப்போ நீ ஊழலாட்சி ஊழல் கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக சொல்லக்கூடிய உனக்கு நீ பண்ணதுக்கு பேர் என்னன்னு பேர் சொல்ல முடியும்? நீனும் அதை தானே செய்ய போகிற. ஒரு சினிமாவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு வில்லன் ஒரு ஹீரோயினே துரத்துவான், துரத்துனோடனே ஹீரோ வந்து சண்டை போட்டு அந்த பிரித்து விட்டுருவான், அடித்து வில்லனை சாச்சிருவான், ஜெயிச்சிருவான். இந்த வில்லன் என்ன பண்ணனானோ அதை தான் அப்புறம் லாஸ்ட்டாக ஹீரோவும் பண்ணுவான், அவன் லவ் பண்ணுவான், அதுக்கு அவனே பண்ணிட்டு போயலாம். ஆமாம், அந்த மாதிரி இவர் வந்து நாட்டை காப்பாற்றுறங்கிற பேரில் மனித புனிதர் மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் இவர் தான் அதை தான் செய்கிறார். இவர் கரைப்படாத கரங்களுக்கு ஒன்றும் சொந்தக்காரெல்லாம் கிடையாது, எல்லாமே நக்கி பிழைக்க வருபவர்கள் தான் அரசியலுக்கு வர்றாங்க. யாருமே இந்த நாட்டுக்காக தேசத்துக்காக இந்த மக்களுக்காக மண்ணுக்காலாம் எந்த மண்ணங்கட்டி அவரும் வரல, அதனால் சராசரி அரசியல்வாதியாக அவர் மாறிட்டார். அந்த மாதிரி 3-4 இடங்களில் தொடர்ந்து, அதே மாதிரி கர்நாடகாவில் நிறையா அவருக்கு லாரிலாம் ஓடுதா சொல்கிறாங்க, அது அவங்க மச்சான் சைடிலேருந்து பண்ணிக்கிறாங்க. மனைவி பேரில் ஒரு டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, அது போய்கிட்டு இருக்கு, அது கட்சி மூல நிர்வாகிகள் மூலமாக வரக்கூடிய. அதே மாதிரி தொழில் அதிபர்கிட்டருந்து பெரிய பல்க் அமௌண்ட், மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணுறாங்க, மிகப்பெரிய ஊழல் இவங்களே பண்ணுறாங்க. என்ன இவங்க பண்ணுறாங்கன்னா எவிடன்ஸ்லாம் பண்ணுவாங்க, நிரூபிக்க முடியாத அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. ஆனால் மிகப்பெரிய மணி ஃப்ளோ அண்ணாமலை சைடில் இருக்குது, அதனால தான் தனிக்கட்சி ஆரம்பித்து இந்த விஷயத்தை அப்படியே தக்க வச்சு கொண்டு போயிடலாம். பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருங்க, பழைய கஞ்சி குடிக்கணும் யாரும் போவான்? பிரியாணிக்கு சோர்ஸே இல்லைன்னா போகலாம், சோர்ஸ் இருக்குல்ல. பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சியை வச்சு எப்படி பாரதிய ஜனதா ஒரு மாநிலத்தில் உள்ள சின்ன சின்ன கட்சிங்க மேலே சவாரி பண்ணி அந்தந்த மாநிலங்களை பிடிக்குமோ அதே வேலையை பூமராங்க மாதிரி அண்ணாமலை செஞ்சார். பாரதிய ஜனா மேலே சவாரி பண்ணி அழகாக இவரை வளர்த்துக்கிட்டு தனியாக கட்சி தொடங்குறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எம்பி எலெக்ஷன் வரைக்கும் கூட மேபி கம்மன் இருக்கலாம். 2026 அழகான அஸ்திவாரத்தை அண்ணாமலை போட்டிருக்காங்க.